ஆன்மீக தகவல்லாம் நிறைய நேரில் வந்து பார்க்குறவங்களும் சரி, இல்லை கீழே கமெண்ட்ஸில் கேட்டு இருக்கவங்களும் சரி, சார் ரெண்டு விஷயம் மட்டும் சொல்லுங்கள். கடன் தொல்லை தீரணும், அதே மாதிரி கொடுத்த இடத்துல பணம் வரணும். இதுக்கு என்ன பண்ணுறதோ, வியாபார ஸ்தலங்களில் பார்த்துட்டோம்னா நிறைய வியாபாரம் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் நமக்கு இருக்குது. நம்ம கொடுத்த பணமெல்லாம் எங்களுக்கு திருப்பி கிடைக்கிறதுக்கு நாங்கள் என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்குறது தான் நிறையா பேர் இருக்கா. அதாவது வெண்பட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, இது கடையில் விற்கும் வெண்பட்டு. ஒரிஜினல் பட்டு வாங்கினாலும் சரி, சின்ன ஒரு வாங்கிக்கோங்க, அந்த வெண்பட்டை வாங்கி நிறைய சில்லறை காசு, யார் உங்களுக்கு பணம் கொடுக்கணுமோ அவளை நினச்சி அந்த சில்லறை காசை கட்டி முடித்து அதில் சந்தனம் குங்குமம் எடுத்து சுவாமிக்கு வச்சுருங்கோ. டெய்லி பார்த்துட்டோம்னா அதுக்கு குங்குலியும் துளசி, அதாவது சாம்பிராணி குங்குலியும் துளசியை போட்டுக்கோங்க. அப்படி போட்டுட்டு பைரவரை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கணும், அதே மாதிரி பிரத்திங்கரா தேவியை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கணும். அப்படி பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த மாதிரி எனக்கு பணம் கொடுக்கணும், அந்த பணம் எனக்கு திருப்பி வரணும், இந்த வியாபார ஸ்தலங்கள் ரொம்ப விசேஷமாகவும் சுபீட்சமாகவும் நடக்கணும் அப்படின்னு வேண்டின்ட்டு நீங்கள் தீபாராதனை காமிங்க. அதாவது குங்குலத்தையும் அதே மாதிரி துளசி, அதில் ரெண்டு துளசி பொடியும் போட்டு காண்பீங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அனுகூல்யம் உண்டு. டெய்லி சதா காலாவா பணம் கொடுக்கணுங்கிற சிந்தனை நீங்கள் மனசில் எப்பவும் போட்டு குழப்பின் இருந்த விஷயம் கொடுத்துட்டு வா, கொடுத்துருவா அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான திங்கிங்கில் நீங்கள் கொண்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு அந்த காரியங்கள் நடக்கும். இதற்கும் மீறி நடக்கலைன்னா அவள் நம்மளை ஏமாத்திவிட்டா, அவள் கொடுக்க மாட்டா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நீங்கள் வச்சுக்கோங்க. ஆக இதில் வரக்கூடிய பண வரவு நிச்சயம் உங்களுக்கு தேடி வரக்கூடியதாக இருக்கும். மனசார வேண்டிக்கோங்க, இறைவனுடைய அனுகிரகம் தான் அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கடன் கிடைக்கிறதுக்காகவும் அடுத்தது கொடுத்த பணம் திருப்பி கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான பிராயச்சித்தம். இது இன்றைய தினம் ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயஸ்தம். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு தடவை நம்ம சோமாயனமாக இந்திராயனமாக கடையில் வந்து வேண்டிக்கோங்க, இந்திரரும் சோமனும் நினச்சி எல்லா பொருளும் சேல்ஸ் ஆகிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். ஒரு நபர், அந்த நபர் வந்து இந்த பேக்கரி ஐட்டம் வச்சு விற்கக்கூடியவர், அவர் திருப்பூரில் இருக்க. அந்த நபர் வந்து என்கிட்ட சொன்னார், சார் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, என் கடையில் வந்து சேல்ஸ் ரொம்ப கம்மியாக தான் ஆகிட்டு இருந்தது, உங்கள் நிகழ்ச்சி நான் டெய்லி பார்த்துட்டு இருப்பேன், நீங்கள் சொன்ன உடனே அன்னைக்கு நான் என்ன பண்ணேன், டிவியில் பார்த்து திருப்பி யூடியூப்பில் போய் நீங்கள் சொன்னதை எழுதி எடுத்துட்டேன். போன உடனே நான் எல்லாமே எப்பவுமே சுவாமியெல்லாம் கும்பிடுவேன், கடையெல்லாம் சுத்தம் பண்ணதுக்கப்புறம் கிழக்க பார்த்து நின்று சூரியனை வணங்கிட்டு நீங்கள் சொன்ன மந்திரத்தை சொல்லி இன்றைக்கி எல்லாம் சேல்ஸ் ஆகும்னு நினச்சேன். ஒரு நபர் வந்தார், அந்த நபர் வந்து கல்யாணத்துக்காக வந்திருக்காங்க, எங்கள் இடத்துக்கு பக்கத்தில் அந்த கல்யாண மண்டபம் இருக்குது. அவர் வந்து பார்த்த வந்தவர் அங்கே அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து இந்த பிஸ்கெட் இங்கே எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டு, என்னோடய அங்கே இருக்கக்கூடிய என் கடையில் இருக்கக்கூடிய நான் பாட்டில் வச்சுருக்கக்கூடிய எல்லா பிஸ்கெட்டும் மேக்ஸிமம் வாங்கி அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்கெல்லாம் எல்லாத்துக்கும் பொட்டணம் பொட்டணம் பொட்டம் பொட்டம் பட்டமாக கட்டி எல்லாத்துக்கும் கிஃப்ட் மாதிரி எல்லாத்துக்கும் கொடுத்தாரு சார். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டேன், ஒரு நாள் தான் பண்ணால் அந்த நாளே எனக்கு பெருசாக வித்து கழிஞ்சுது, அதனால தான் சார் உங்களை வந்து நான் பார்த்தேன். இனி நிறைய இந்த மாதிரி சொல்லுங்கள் சார், ஏன்னா வியாபாரம் பண்ணுறவா தான் இன்றைக்கி ரொம்ப முக்கியம், ரொம்ப நடுந்து ஒடிந்திருக்கிறவாளுக்கு இது பெரிய உதவிகரமாக இருக்கும்னு சொன்னான். நிச்சயம் நம்பிக்கையோடு பண்ணுங்கள், உங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும், இந்த வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும்னு சொல்லி மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன டாக்டர் மகேஷ்வரி. வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு அரோகா. நன்றி.